ருக்மிணி யாதவ் 2484 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், கேன் ஐ செல் மை நியூ ஃப்ளாட் 2-bedroom அப்பார்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி ஆர் எஸ்டபிள்யூபி த ஃபுல் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து மொட்டையாக கேட்டாங்க அப்படின்னதுன்னா நமக்கு வந்து ஆன்சரே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக வந்து அவருடைய நியூ ஃப்ளாட்டு 2-bedroom அவர் விற்கிறாரு, விற்கணும். ஸோ அதுக்கான தேவை என்ன இருக்குங்கிறது பார்க்கணும். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து அந்த 2-bedroom அப்பார்ட்மெண்ட்டை விற்று இப்போ எஸ்டபிள்யூபிக்கு போடுறீங்க அப்படின்னதுன்னா எந்த சுச்சுவேஷனில் போடலாம், ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் நான் ஏன்னா இவருடைய பேக்ரவுண்டே சொல்லலை, அதனால் நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இவர் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து 2-bedroom ஃப்ளாட்டை விற்று எஸ்டபிள்யூபியில் போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அஸ்யூம் அந்த கேள்வி கேட்டுக்கார் இல்லையா, அந்த ருக்மிணி யாதவுக்கு வந்து ஒரு அந்த 2-bedroom அப்பார்ட்மெண்ட் இருக்குது, லெட்டஸ் அஸ்யூம் அதோடைய விலை வந்து 50 லட்சம் ரூபா. ஆனால் அது வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 10,000 ரூபா தான் கிடைக்கிது. ஸோ அவருக்கு வந்து என்னென்னா அந்த 10,000 ருபீஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட், அது பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதையே வச்சுட்டு எனிகோ நான் அந்த வீட்டில் போய் இருக்க போகிறது கிடையாது, இந்த வீடு வந்து ஜஸ்ட்டு மந்த் ஆன் மந்த் ஒரு கேஷ் ஃப்ளோ தான் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டுட்டு யாருக்கோ ஒரு டெனண்ட்டுக்கு நான் வந்து என்னுடைய இதை வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டாருன்னா, இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விற்றார்னா லெட்டஸ் அசியம் ஒரு 10 லட்சம் ரூபா டேக்ஸில் போனால் கூட ஒரு 40 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னாடியே நான் சொன்னேன் 7.2% வரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னதுன்னா யூ கேன் டேக் அரவுண்ட் 24-25,000 ருபீஸ் வந்து எடுத்துக்கலாம், விச் இஸ் மச் பிக்கர் தென் வாட் ஈ வாஸ் கெட்டிங் ஃப்ரம் த ரெண்ட்டு. அதனால் இந்த கொஷின் வந்து விற்கலாமா அப்படின்னதுன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வந்து எப்போ விற்கலாம் அப்படின்னதுன்னா அவர் அந்த வீட்டுக்கு போக போகிறதில்ல, இந்த வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாடகை அவருக்கு பத்தலை அப்படிங்கும்போது அவர் வந்து அதை விற்கிறதுங்கிறது சரியான தேர்வாக இருக்கும். ஷண்முக வேலாயுதம் 6-8431 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஆக்டிவ் ஆர் பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஆக்டிவ் ஃபண்டையும் பேசிவ் ஃபண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு அதாவதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிவ் ஃபண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், அந்த இண்டெக்ஸை வந்து மிமிக் பண்ணியிருப்பாங்க. அங்கே எந்த விதமான ஃபண்ட் மேனேஜருடைய ரோலும் கிடையாது. ஸோ என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அதே இண்டெக்ஸை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பாங்க, அதை ETFல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாக் வெளில போச்சுட்டுங்கன்னா இவங்களும் அதுலேருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தெர் இஸ் சம்திங் கால் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரஃப்லி அபவுட் 0.25-0.5% வரையும் ட்ராக்கிங் இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுடைய ரிட்டர்ன் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நிறைய ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், சில ஃபண்டு வந்து மோசமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த ஃபண்ட் மேனேஜர் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னதுன்னா. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு யாரும் கைட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கேன் சூஸ் இந்த மாதிரி ஃபண்டை வந்து சில பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து எந்த விதமான ஃபண்ட் மேனேஜருடைய ரோலும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு ஓகே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறதுக்கான இது இருக்குது. அதே சமயத்தில் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்களுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த பெஞ்ச்மார்க்கு விட எப்படி அதிகமாக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டாக்கு வாங்குவாங்க. ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்தத விட அதிகமாக ரேலி ஆச்சுருந்ததுன்னா அதை விற்றுட்டு திருப்பி வேறு ஸ்டாக்கை வாங்குவாங்க, அல்லது அந்த ஸ்டாக்கே வாங்கின ஸ்டாக்கே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி கீழே வரும்போது திருப்பி அதை வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணும்போது அவங்களுடைய பெஞ்ச்மார்க்குங்கிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் 50 மார்க் பாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஞ்ச்மார்க். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50 மார்க் பாஸ்னால் அதை விட கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் மல்டி கேப்பில் வந்து நிறைய பேர் அதை பீட் பண்ணுறாங்க பெஞ்ச் மார்க்கை. பட் லார்ஜ் கேப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது மாதிரி பண்ண முடியல, சில சமயம் பண்ணுறாங்க சில சமயம் பண்ண முடியல. ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு தான் இந்தியா மாதிரியான எமர்ஜிங் கண்ட்ரியில் இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆனாலும் ஆக்டிவ் வில் டூ மச் பெட்டர் தென் த பேசிவ் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. இதுதான் வந்து ஆக்டிவுக்கும் பேசிவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் ஆக்டிவ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு வெரைட்டியும் கிடைக்கும். ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹீ வில் டேக் அ கால்
அதனால தட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.